ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியு போப்பை பற்றின குறிப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் 4th சாப்டரில் அந்த சான்றோர் சரித்திரம்னு சொல்லிட்டு சித்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் ஒவ்வொருத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இன்றைக்கி ஜியு போப்பை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இவர் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஜியு போப் மற்றும் வீரமாமுனிவர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் பாயிண்ட்ஸும் வந்து சொல்கிறேன். ஸோ புக்கில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜியு போப்போட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1820 1908. ஓகே, இவரை என்னெல்லாம் அழைக்கலாம், வேறு பெயர்கள் என்ன ஜியு போப்புக்கு அப்படின்னா, செந்தமிழ் செம்மல் அப்படின்னா அது ஜியு போப்பை தான் குறிக்கும். ஸோ நல்லா ஆபிச்சுக்கோங்க, இது க்வெஸ்சனில் கேட்கலாம். செந்தமிழ் செம்மல் அப்படின்னா டாக்டர் ஜியு போப்பு. ஓகே, ஜியு போப்போட எக்ஸ்பான்ஷன் சொல்கிறேன். ஜார்ஜ் யூலே போப் அப்படிங்கிறது தான் ஜியு போப்பு. ஓகே, அடுத்து 1839 தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஓகே, எப்போ வந்தார்னா, பிறந்தது 1920. ஓகே, வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1839 வராரு. வந்தோடனே சாந்தோமில் வராரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குட்டியாக கொடுத்துருப்பாங்க, என்ற இடத்தில் முதல் முதலாக தமிழ் உரையை படித்து சிற்பொழியாற்றினார். முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். செந்தமிழ் செம்மல் அப்படிங்கிறது இவரோட இன்னொரு பெயர். ஓகேவா, இவர் என்னெல்லாம் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கியாருன்னு கேட்டாங்கன்னா, திருக்குறள், திருவாசகம் இதெல்லாம் வந்து ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்து திருப்பி தஞ்சாவூருக்கு வராரு, திருமணம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக வருவார் தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூருக்கு வந்தப்போ இலக்கணம் பற்றி கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். அப்போ தொல்காப்பியம் நன்னூல் பற்றிலாம் அவர் படிக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் இந்த இலக்கணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிற ஒரு இதை எழுதியிருக்காரு, தமிழ் கையேடு. அப்போ ரெண்டு விஷயம், ஃபஸ்ட் என்ன செந்தமிழ் செம்மல் அப்படின்னு யார் அழைப்போம், ஜியு போப். ரெண்டாவது தமிழ் கையேடு அப்படிங்கிற நூலை எழுதினவ யார்னா ஜியு போப். தமிழ் கையேடு தான் நிறைய யூரோப்பியன்ஸுக்கும் சரி, நிறைய தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தன்னோட 70வது வயசில் தமிழ் வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியவர் யார் அப்படின்னா ஜியு போப். 70 வயசு வரைக்கும் தமிழோடு வாழ்ந்திருக்காரு. ஓகேவா, ஓகே, இப்போ ஜியு போப்பை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தது ஜியு போப்போட ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ ஜியு போப்பை பற்றி. ஸோ தமிழ் மொழியில் இருக்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்று தமிழுலகில் அதாவது தமிழ் மேலே அவ்வளோ ஆர்வம் வந்து ஜியு போப்புக்கு இருக்குது. அவர் எங்கே பிறந்திருக்கார் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் பிறந்திருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தமிழ் மொழி மேலே தான் ரொம்ப இருந்திருக்கு. சரியா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போப்பின் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள், அதுவும் கூட ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். சரியா, இதில் வந்து நான் முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறேன் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. போப்போட பிரதர் பேர் என்னென்னா ஹென்றி, தம்பி பேர் என்னென்னா சாரி தமையனார். தமையனார்னா உடன்பிறப்புன்னு வச்சுக்கோங்க, ஹென்றி. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறித்துவ சமயத்தை பரப்புறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. அவரோடு சேர்ந்து அவர் வந்து வந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு வராரா, எப்படி கப்பல் மூலியமாக வராரு, 8 திங்கள் வந்து வராரு. அதாவது அப்போல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கப்பல் தான். ஸோ அப்படி வரும்போது கப்பலில் 8 திங்கள் வராரு. எத்தனை நாட்கள்னு கேட்பாங்க க்வெஸ்சனு, அதில் 8 திங்கள்னு நம்ம போடணும். ஸோ அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 8 திங்கள் வரும்போது அதை அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ரெண்டு லாங்குவேஜும் லேர்ன் பண்ணுறாரு. அதாவது தமிழ் நூல்களையும் வடமொழி, வடமொழி அப்படிங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் வடமொழி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரெண்டுத்தையும் லேர்ன் பண்ணுறாரு. அடுத்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் எங்கே வராரு, சென்னை சாந்தோம் பகுதியில் சமய பணி ஆற்ற போப் வந்தார். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சமய சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்றினார். ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. ஜஸ்ட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, திருமணத்துக்காக திருப்பி சொந்த ஊர் போயிட்டு இங்கிலாந்து போயிட்டு திருப்பியும் வந்து வருவார். வரும்போது திருப்பி நேராக எங்கே வருவார்னா தஞ்சாவூருக்கு வருவார். தஞ்சாவூரில் தான் பார்த்திங்கன்னா புறநானூறு நன்னூல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிப்பார். இது ரொம்ப முக்கியம். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற ஒரு ஏடுகளில் தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதினார். ஸோ அப்போ ஜியு போப் எதில் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார்னு கேட்பாங்க, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. அது மட்டும் இல்லாமல் இந்த புறப்புறனான ஒரு புறப்பொருள் வெண்பாமலை இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் புலவர் விளக்கங்கள்லாம் பார்த்தோன்னா இடம்பெற்றிருக்கும். இந்த விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின இந்த விஷயங்களும் அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கும். சரி, இந்தியா சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, அவங்களோட கவிதைகள் அதாவது அவரோட ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா, அடுத்து தமிழ் சையுட் கலம்பரகம் அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்துருக்காரு. ஓகே, அடுத்து இவர் எழுதிய நூல் என்னென்னா எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர், அதாவது
இவர் எழுதியதான் தமிழ் கையேடுன்னு சொன்னல தமிழ் ஹேண்ட்புக், அதுவும் இவர் தான் எழுதியிருக்காரு. எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படிங்கிறதையும் இவர் எழுதியிருக்காரு. இந்த திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டானா இந்த எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் தான். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1958 ஊட்டி வந்து போயிருக்காரு. ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்னா எந்த ஊருக்கு போனாலும் கேட்கலாம், ஊட்டிக்கு போகலாங்க. இல்லை ஊட்டிக்கு எந்த வருஷம் போனான்னு கேட்கலாம். 1858. தமிழ் தொண்டு பார்த்தோங்க அப்படின்னா 1885 முதல் 1908 வரை 23 இங்கிலாந்தில் பல்கலைக்கழகத்தில். இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கிலாந்து போகிறார். இங்கிலாந்து போயிட்டு அங்கே தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. அதாவது 40 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து திருக்குறளை வந்து படிச்சிருக்காரு. திருக்குறளை 40 படித்து சுவைத்த போப்பு. ஓகேவா? அதாவது திருக்குறளை எத்தனை ஆண்டு படித்து சுவைச்சிருக்காரு, 40 சுவைச்சிட்டு தான் 1886 திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ்க்கு. அதாவது புரியுதா, திருக்குறளையும் திருவாசகத்தையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. திருக்குறளை எந்த வருஷம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா 1886. திருவாசகத்தை கேட்டாங்கன்னா 1990. அதாவது என்ன, எப்போவுமே இது ரெண்டுத்தையும் யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு க்வெஸ்சன் வந்து ப்ரீவியஸில் வந்து 1886 இந்த வருஷத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக வரலாற்றில் மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தில் பொறுத்தல், இடையூறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என மாணிக்கவாசகரை பற்றினா புகழ்ந்து அதாவது பாராட்டி உள்ளார். கடைசியாக வந்து அவர் சாகும்போது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1980 இறந்திருக்காரு. இறக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அதனால் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று கல்லறையில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் யாருன்னு கேட்டோன்னா ஜி போப்பு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஜி போப்பு பற்றின குட்டியான இன்ஃபர்மேஷன். ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்திடலாம். செந்தமிழ் செம்மல், ஓகே, தமிழ் கையேடு, திருக்குறள் திருவாசகத்தில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியாரு. ஓகே, அப்புறம் ஜி இப்போ பிறந்த ஊர் எதுனா ஃப்ரான்ஸு. ஓகே, அப்புறம் என்ன க்வெஸ்சனை கேட்பாங்க. அப்புறம் சென்னை சாந்தோமுக்கு வந்திருக்காரு. 8 ஆச்சு அவர் சென்னைக்கு வரத்துக்கு. வரும்போது தமிழும் சான்ஸ்கிரிட்டும் படிச்சிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற இதில் வந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1988 ஊட்டி வந்து ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இதில் திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டோன்னா இந்த புக்கு தான், எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர், ஜி போப் எழுதினது. அடுத்தது இங்கிலாண்டுக்கே போய் அங்கே தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இருந்திருக்காரு. திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை எந்த வருஷம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா திருக்குறள் 1886, திருவாசகத்தை 1909. 1908 வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்திருக்காரு. பிப்ரவரி மாதம் வந்து இறந்துருப்பார். ஓகே, அப்புறம் உறங்கிட்டு இருக்கும்போது இறந்துருப்பார். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், என்னென்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதியில் உயில் எழுதி வைத்தார். அதாவது அந்தளவுக்கு தமிழ் பற்று இருந்திருக்கு. இவர் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயரில் ஜி இப்போ பற்றினுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று என் தம் கண்ணில் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பியவர் யாருன்னா ஜி போப்பு. அடுத்து திருக்குறளை 40 படித்து சுவைத்த போப் அதன் ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்னா 1886. அடுத்து தமிழ் செய்கிட்கலமகம் என்னும் தொகைநூலின் ஆசிரியர் யாருன்னா ஜி போப்பு. ஓகே, அடுத்து திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புக்கப்பட்டது ஜி போப்பு. திருக்குறள், திருவாசகம், நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் ஜி போப்பு. ஓகே, அவ்வளோதான் வந்து இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.